நல்ல நல்ல கருத்துக்களை சமூகத்துக்கு அவசியமான விஷயங்களை மக்கள் இன்னைக்கு கைவிட மாட்டாங்க ஏத்துக்குவாங்க அப்படிங்க நம்பிக்கையில ரொம்பவே ரொம்பவே மக்களை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் நிச்சயமா அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கடந்த இப்போ போன காட்சிகள் வழியே தெரியுது மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனலா எங்களோட எமோஷனலோட இந்த கதை உலகத்தோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தலித் சபாநாயகராக படம் பார்த்து மக்கள்கிட்ட கேளுங்க தேசிஞ்சி அவனு சொல்றேன் என்னோட எங்களோட வேலை நான் ஒரு படம் எடுத்து காட்டுறது அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம் மக்கள் அனலைஸ் டூ மக்கள் தான் அது வந்து அனலைஸ் பண்றதுக்கு வேண்டிய வேலை மக்கள் அதுக்குள்ள யார் இருக்கா என்ன இருக்கு என்ன ஒரு இன்டென்ஸ் இருக்கு என்ன கதை இருக்கு எதை உணர்த்துது என்னவா அது உள்வாங்கப்படுது அது என்ன என்ன முதல்ல மக்கள்கிட்ட கோருது முதல்ல மக்கள்கிட்ட அது என்ன கேட்குது மக்களோட எமோஷன்ல தான் அது கேட்குது மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் மக்கள் வந்து இந்த கதையை வந்து நீங்க வந்து முழுசா பாருங்க மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த படம் வந்து அதை மட்டும் பேசல இந்த படம் வந்து டோட்டலா வேற விஷயம் பேசுது ஒரு சின்ன எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லா படத்தையும் வந்து சின்ன விஷயத்துக்கு அடைச்சிருங்க கடைசியா வந்து படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடி இருக்கு நிச்சயமா இந்த படத்தை மக்கள் விவாதிப்பாங்க மக்கள் மட்டும்தான் சொல்லணும் இந்த படத்துக்கு இல்லை யார்கிட்ட கேட்க முடியுமோ யார்கிட்ட விண்ணப்பிக்க முடியுமோ அதை அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுதான் விண்ணப்பிச்சிருக்கோம் எப்படி மக்கள்கிட்ட நம்ம மக்கள் நம்பி படம் எடுக்கிறோமோ அதை மாதிரி எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட கேட்க முடியுமோ எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் பேச முடியுமோ எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் வந்து கேள்வி எந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நான் கேட்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு எடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டு அதனால தான் அந்த கட்சிக்கு அந்த பேர் வச்சுச்சு ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனரா உங்களுக்கு படம் வந்து 100% நிச்சயமா ஏன்னா இது வந்து இந்த படம் எடுக்கவே முடியாதுன்னு நினச்சேன் உதய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையை வந்து நிச்சயமாக எடுக்க முடியாதோ அப்படியோ பயம் இருந்துச்சு எனக்கு கதையை வந்து சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டான்னு நினச்சேன் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டாரு ஒத்துட்டு மட்டும் இல்லாமல் இந்த கதையை பெருசாக்குவதற்கும் இந்த படத்தை வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு உதய் சார்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ளே வந்ததுனால மட்டும்தான் இந்த படம் பரவலாக மக்கள் மட்டும் போய் சேர்ந்துச்சு இல்லைனா இது வந்து இந்த கருத்து என்னோட ஆசை நிறைவேற்குமான்னு தெரியாது என்னோடய ஆசையை நிறைவேற்றிய உதய் சாருக்கு ரொம்ப நன்றி அப்போ ரகுமான் சார் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து இன்டென்ஸாக என்னோடய இன்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்னோடய எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பலமான அதை பலமான இசையோடு சேர்ந்து ரொம்ப எமோஷ்னலான இசையும் கொடுத்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு அவருக்கும் நன்றி அப்போ என்னுடைய கேமராமேன் என்னோடய டீம் என்னோடய அஸ்டண்டேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி அப்போ கீர்த்தி பகத் வடிவேல் சார் இவங்க மூணு பேருமே எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த எண்ணியம் எனக்காக மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு இந்த படம் மாரியோட எமோஷ்னல்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நாலு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு நடித்தாங்க அதோடய ரிசல்ட்டை நம்ம பார்த்துருக்கோம் எல்லாத்துக்கும் நன்றி மக்களுக்கும் நன்றி அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள் மாமன்னன் படம் இந்த முழு வெற்றியும் மாரிசல் வீரத் சார் அவருடைய எழுத்துக்கள் அந்த டீம் கீர்த்தி பகத் வடிவேல் அண்ணன் ரகுமான் சார் தேனி ஈஸ்வர் சார் இவங்க நடித்த நடிகர்கள் பணியாற்றிய அத்தனை அவருடைய துணை இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நிறைய ஷூட் பண்ணோம் ஒரு 6 மாதம் 7 மாதம் உழைப்பு இப்போ அந்த உழைப்பை மக்கள் வரவேற்று அதை கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி சார் உங்களுடைய கடைசி படமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் காலையில இருந்து ரிவ்யூ எடுக்கும்போது சரி உதய் சார் வந்து மீண்டும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கடைசி படம் நீங்க சொன்னது வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்ச
சார் இல்ல மேலும் عيد مبارك ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாரி சார் நஞ்ச மாதிரியா படம் எடுத்துட்டாரு அவர் சொல்ல வேண்டிய விஷயம் அவர் சொல்லணும் நஞ்ச விஷயத்தை நல்லபடியா சொல்லிருக்காரு தேங்க்ஸ் உதய் சார் ரமன் சார் மாரி சார் வடிவேல் சார் ஃபஹத் கூட நடிச்ச எல்லாருக்கும் நன்றி and இது வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கும் நான் நம்பறேன் thank you so much